அதிகாரம் 4. அரண் வலியுறுத்தல். குறள் எண் 34. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். மனத்துக்கண் அப்படின்னா மனது, அப்படின்னா மனதின். மனத்துக்கண்ணா மனதின் கண், அதாவது மனதில், அதாவது ஒருத்தவங்க மனதில் எப்படி நினைக்கிறாங்களோ அதை நீ பொறுத்து அப்படின்ற மாதிரி அர்த்தம். மாசில்லன் அப்படின்னா மாசுனா குற்றம், மாசில்லன்னா குற்றம் இல்லாதவன். ஒருவன் மனதார குற்றம் இல்லாதவன் ஆதல் அப்படின்னு ஆகுதல், அதாவது மனத்துக்கண் மாசிலன் ஆதல், மனதார குற்றம் இல்லாதவனாக ஆகுதல் என்பது. அனைத்து அரண் அப்படின்னு நினைமா அனைத்து விதமான, மற்ற அனைத்து அறம், அறம் அப்படின்னா ஒரு நல்ல செயல். இந்த இடத்துல நம்ம அறம் அப்படிங்கிறத வந்து தர்மம் அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்போது இந்த அதிகாரத்தில் வந்து தர்மம் எடுத்துக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா, மனசில் வந்து குற்றம் இல்லாதவனாக இருப்பது என்பது மற்ற அனைத்து தர்ம செயல்களிலிருந்தும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். சரி, ஆகுல அப்படின்னா ஆரவாரிக்கும், அதாவது ஆரவாரம் செய்யும். இப்போ அணிகலன்கள் ஆபரணங்கள் ஏதாவது அணிஞ்சிருந்தோம்னா அதெல்லாம் வந்து ஆரவாரம் செய்யும்ல, அதை தான் இங்கே சொல்ல வர்றாங்க. ஆரவாரிக்கும் நீர அப்படின்னா தன்மையுடையன அப்படின்ற மாதிரியான பொருள். பிற அப்படின்னா வேறு. இதை எப்படி எடுத்துக்கணும்னா, வேறு பிற ஆரவாரிக்கும் தன்மையுடைய அனைத்து தர்ம செயல்களிலிருந்தும் அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தை எடுத்துக்கணும். சரி, அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கிறிஸ்பு அதில் புரிஞ்சுக்கலாம்னா, மனதின் கண் மாசற்றவராக இருப்பது என்பதே ஒருவருக்கு உகந்ததான காரியம், அதுவே ஒருவரை உயரச் செய்யும். அப்படி இல்லாது மற்ற ஆரவாரிக்கும் தன்மையுடைய, அதாவது ஆடம்பரத்துக்காக மற்றவர்கள் நம்மை போற்ற வேண்டும் என்பதற்காக தர்ம செயல்களை செய்வோமேயானால் அது வெறும் இந்த ஆபரணங்கள் வந்து சத்தம் எழுப்பும் பார்த்தீங்களா, அதை மாதிரியாய் அதை ஒத்ததாகவே அமையுமே தவிர அவரது வாழ்க்கைக்கு எந்த பயனும் சேர்க்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் மனதின் கண் மாசற்றவராக நீங்கள் வந்து இருக்க வேண்டும், அதுதான் ஒரு அறம், அதுதான் ஒரு நல்ல செயல், ஒரு தர்மமான செயலாக இருக்கும். அந்த நன்னடத்தையே உங்களுக்கு வந்து ஒரு தர்மமான செயலாக இருக்கும், அதுவே உங்களுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த நன்மைகளை தரும். அதுவல்லாது மற்ற எந்த மாதிரியான தர்ம செயல்கள் நீங்கள் செய்தாலும் அது இந்த ஆபரணங்கள் வெறுமனே ஒரு சப்தத்தை எழுப்பும் பார்த்தீங்களா, அதனை ஒத்ததே அப்படின்னு திருவள்ளுவர் ரொம்ப அழகாக இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. அதாவது மனசு தான் உங்களுக்கு வந்து அந்த மனசாட்சிப்படி மனதின் கண் நீங்கள் மாசற்றவராக இருக்கணும் அப்படின்னு இந்த குறள் மூலமாக திருவள்ளுவரவங்க வலியுறுத்தியிருக்காங்க. குறள் விளக்கம். நாம் மனதளவில் குற்றமற்றவராக இருப்பதே உண்மையான அறமாக கருதப்படும். அவ்வாறு இல்லாமல் பகட்டுக்காக செய்யப்படும் தர்மங்கள் ஆரவாரத்தன்மையுடையனவே தவிர அதனால் எவ்வித பயனும் இல்லை. நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.